வந்து இன்னைக்கு ஒரு படத்தை பார்க்க போறோம். அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை எடுத்த டைரக்டர் ஒரு நீல கலர் சட்டையை போட்டுக்கிட்டு எல்லா படத்தையும் எவ்வளோ பெரிய செய்தி சொல்லியிருந்தாலும் எவ்வளோ பெரிய டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாலும் அதை பற்றி குறையாக சொல்லிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஃபெமிலியரான அந்த அவரோட படத்தை தான் பார்க்குறோம். பார்ப்போமா? வணக்கம். லூர்தின் முழக்கம். இந்த லூர்தின் முழக்கத்துல நாம என்னத்தை பார்க்க போறோம்னா, ஆண்டி இந்தியன்னு ஒரு படத்தை எடுத்து நீலகலர் சட்டை போட்ட நம்ம ப்ளூ சட்டை மாறன், அதாவது ப்ளூ சட்டை மாறன்னு அழைக்கப்படுகிற இளமாறன் அவர் எடுத்திருக்கிற இந்த ஆண்டி இந்தியன் படத்தை என்னதாது எல்லாத்துலயும் படத்தையும் இவர் வந்து குறை சொல்லிட்டே இருந்தார. இந்த படத்துல வந்து எல்லாரும் என்ன குறை சொல்ல போறாங்கன்னு பார்த்தா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் போயிட்டு ஆஹா அப்படி இருக்கு, ஓஹோ இப்படி இருக்குன்னு சொன்னாங்களே போய் அந்த படத்தை பார்த்தா, அந்த படத்துல கான்செப்ட் வைஸாவும் தப்பு தப்பா இருக்கு, படத்துல மேக்கிங்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியா இருக்கு. என்னடா அது மேக்கிங் பத்தி எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, முதல்ல அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரு செத்து பாட்சாவா நடிச்சிருக்கிற இளமாறன் செத்து அந்த பாடி ஆம்புலன்ஸ்ல வரும்போது பீச் ஓரமா ஒரு ரோட்ல ரொம்ப நேரமா வந்துகிட்டே இருக்குது பட்டணமாக்கம் ரோடுன்னு சொல்றாங்க. அந்த ரோட்ல வருது, அங்க வந்து நின்னோன்னு அங்க இருந்து நின்று அந்த இடத்துல இருந்து அந்த பாடியை இறக்குறப்ப அதை பாத்தீங்கன்னா நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த ரோடெல்லாம் ஈரமா இருக்கும். அது வரைக்கும் அங்க மழை பெஞ்ச மாதிரியே காட்டாம பங்குனி வெயில் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு அடிக்கிற வெயில் மாதிரி காட்டிவிட்டு பரப்படம் இருக்கிற ரோடை காட்டிவிட்டு அங்கிருந்து வந்தா அந்த ஒரு செகண்ட்ல மட்டும் கண்டினியூட்டி பார்க்க தெரியாம, அது ஒரு சின்ன உதாரணமா நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி இன்னும் படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்கும். அதாவது இந்த படம் நவுறதே பார்த்தா ஆம வேகத்துல, ஆனா எல்லாரும் இதை வந்து கமர்ஷியலா எடுத்திருக்காரு, ரொம்ப பெருசா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போய் இந்த படத்தை பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த படத்துல அவரு இந்த படம் நவுறவே இல்லை, அவ்வளவு போரா இருக்கு. சரி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வேற என்னதான் சொல்லியிருக்காரு, கான்செப்ட் வைஸ் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவருக்கு கான்செப்ட் மற்றவங்க எல்லாம் எடுக்கிறப்ப எல்லாம் ஆகா ஓஹோன்னு பேசுற இவரு, இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட ஒரு செய்தியை நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லாம இந்த படத்துல எதுவுமே அவருக்கு தெரியலங்கிறது தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவத்துல ஒருத்தவங்க அந்த லூர்து மேரின்னு அந்த பாட்சாவோட அம்மா சரோஜாங்கிறவங்க லூர்து மேரின்னு பெயர் மாத்திட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்லுவாரு. சொல்லும்போது அந்த அங்கி போட்டுட்டு வர ஒருத்தரை காட்டுவாரு, எந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் வந்து இது மாதிரி அங்கி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்படின்னா கிறிஸ்தவத்தை பத்தி அவருக்கு முதல்ல தெரியணும், கிறிஸ்தவ மதத்துல எத்தனையோ பிரிவு இருக்கு, அதுல இந்த ஆர்சி ரோமன் கத்தலிக் சொல்றவங்க மட்டும்தான் அந்த அங்கி போட்டிருப்பாங்க, இந்த சிஎஸ்ஐல மத்ததுல இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த சர்ச்சில் மட்டும்தான் அந்த அங்கியை போடுவாங்க, வெளியில எல்லாம் அப்படி போட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இதே மாதிரி ஒரு பாஸ்டர் போய் ஃபுல் டே பிரேயர் வைக்கிறேன் பிரியாணி போடுறேன் அப்படிலாம் வந்து ரோமன் கத்தலிக் ஃபாதர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதை முதல்ல தெரிஞ்சுக்காம அவர் வந்து இந்த ஒரு பாஸ்ட இப்படி காட்டுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்னு ஒரு லாஜிக்கலா ஒரு பெரிய விஷயத்த அந்த கிளைமேக்ஸ்ல அவர் காட்டுவாரு. சுண்ணத்து பண்ணிதான் ஒருத்தர் அடக்கம் பண்ற மாதிரி காட்டுறது ஒரு மிகப்பெரிய மோசமான செயல். அது அது வந்து ஒரு மத ரீதியா இருக்கிறவங்க மதம் மாற்றத்துக்காக கடைசியில ஒருத்தர் செத்தா கூட அவனுக்கு சுண்ணத்து பண்ணி தான் புதப்பாங்கன்ற மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்கிறது. அது ஒரு அவரும் அந்த இஸ்லாமிய மதத்தை குறித்த ஒரு புரிதல் இல்லாம அவர் இதை எடுத்துக்கிறாரு. எதை கேட்டாலும் இது நான் இது இங்க ஒரு நடந்த ஒரு சம்பவம் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அங்க அவர் இப்படி சொல்ற மாதிரி எந்த ஆர்சி ஃபாதர் வந்து இந்த மாதிரி வெள்ளங்கி போட்டு வந்து மதமாத்துறாருன்னு தெரியல. அப்புறம் ஆர்எஸ்எஸ் சொல்ற மாதிரியே இந்த மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாமே மதமாத்துறவங்க தான் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கிறிஸ்தவங்களை காட்டினாலும் மதமாத்துற கான்செப்ட்ல தான் காட்டுறாரு. இஸ்லாமியர்களை பார்த்தாலும் அவங்க வந்து மதமாறலைன்னா கடவுள் இடம் கொடுக்க மாட்டாங்க, மத இதில் அவர் இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுறாரு. அதில் வந்து இந்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் வந்து அதாவது முஸ்லீம்கள் அமைப்பாக இருக்கிறவங்க இயக்கமாக இருக்கிறவங்கலாம் வேணும்னே ஏதாவது ஒரு பிரச்சனை ஒம்பிடுப்பாங்கன்ற மாதிரி அந்த அது யூத் எல்லாம் வந்து கேட்குற மாதிரி அப்படி ஒரு சீனை காட்டுறாரு. இதெல்லாம் யதார்த்தமா இல்லை, இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஒரு விஷயமும் சொல்லிக்கிற மாதிரியே இல்லை, ஆனால் இதெல்லாம் வந்து நடந்த மாதிரி இருக்கு
அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லா இதுக்கும் போட்டு காமிச்சுட்டு அவங்கள ஆகா ஓகா இருக்குன்னு இருக்காங்க. சில பேர் கான்செப்ட்ல மட்டும் எனக்கு இதாக இருக்கிறாங்க, இது மேக்கிங்லயும் ஒன்றும் இல்லை கான்செப்ட்லயும் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஆர்எஸ்எஸ்க்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களை வலுப்படுத்துகிற மாதிரியே நிறைய காட்சிகளை இவர் எடுத்துருக்கிறாரு. இதில் என்னென்னா ஒரு ஒரு அபத்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மதம் குறித்து பேசுறதுனால கிறிஸ்தவர்களில் ஒரு அங்கி போட்ட பாஸ்டரை காட்டுறாரு, முஸ்லாமியர்களில் ஹஜ்ரத்தை காட்டுவார், அப்புறம் ஜமாத்தர்கள்னு காட்டுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக இந்துத்துவவாதிகள்னு காட்டுறப்ப இந்துலன்னா யார் மத குருமாரை காட்டணும், ஒரு குடிமி வச்ச ஒரு மூணு போட்ட ஒரு ஐயரையோ ஐயங்கரையோ காட்டணும். ஆனால் அவர் அதெல்லாம் காட்டாமல் அந்த இடத்துல மட்டும் மதவாதிகளா ஒரு அரசியல்வாதிய இந்துத்துவ அரசியல்வாதியை காட்டுற மாதிரி காட்டுறாரு. இது என்ன லாஜிக்கு? ஒரு மத ரெண்டு மதத்தில் வந்து நீங்கள் மத குருக்களையே காட்டுறீங்க, ஒரு மதத்தில் மட்டும் மதத்துக்கு பதிலாக அரசியல்வாதியை காட்டுறது, இது என்ன மாதிரியான லாஜிக்கு? அப்படி பயந்துக்கிற நீங்கள் எதுக்கு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குற கேள்விகளாக இருக்கு. இது மாதிரி ஆக மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா இதை போய் பார்க்காதீங்க, இது வேஸ்ட்டு அப்படி ஆஹா ஓகன்னு சொல்லிட்டு சில ஒரு கேள்வி கேட்குற ஒரு நிருபர்கிட்ட கூட ஒழுங்காக உட்காந்து பதில் சொல்ல தெரியாமல் எழிஞ்சு ஓடுறாரு, இது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மாறனுடைய இந்த படம் ரொம்ப ரொம்ப குழப்பமான படம். அவருக்கும் வந்து கான்செப்டில் தெளிவு இல்லை. இப்படி இருக்கிற படத்தை பார்த்துட்டு யாரும் போய் டைமை வேஸ்ட் பண்ணுவேனா, அதுக்கு வீட்டில் உட்காந்து கொஞ்சம் சோளத்தையும் இல்லை பாப்கார்னையோ தின்னுட்டு டைம் பாஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின் பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில் இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.